ஓம் மகா கணபதியே நமக வணக்கம். நம்ம இந்த வீடியோவின் மூலமாக மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய தோஷங்கள் ஒன்று செவ்வாய் தோஷம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த செவ்வாய் தோஷம் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செவ்வாய் தோஷம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு கடுமையான தோஷமா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு கடுமையான தோஷம்ன்றது சொல்ல முடியாது. இது உயிரை கொள்கிற தோஷமும் கிடையாது. இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு இரத்த வகையை குறிக்கக்கூடிய செயல்னு சொல்லலாம். இது உடல் ரீதியான மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் தோஷம் என்பது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல்லையே சொன்னீங்கன்னாக்கா எங்கள் ஒரு சிலருக்கு பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க, உஷ்ண உடம்புன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட உடலாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உஷ்ண சம்மந்தப்பட்ட உடலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஆண்மகனையோ அல்லது பெண்மகளையோ திருமணம் செய்து வைத்தால் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றது விதி. அந்த அடிப்படையில் தான் உருவானது இந்த செவ்வாய் தோஷம். இப்போ இந்த மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோசியர் சொல்கிறாரோ இல்லையோ ஜாதகத்தை கையில் எடுக்கிறவங்க எல்லாருமே ஜோசியர் ஆயிடுறாங்க. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ஏழாம் இடத்துல இருக்குது, செவ்வாய் தோஷம் வந்துருச்சு, திருமணமே பையனுக்கும் நடக்காது பெண்ணுக்கும் நடக்காது, வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி தான் இப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது தவறான ஒரு செயல் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாயின் ஆட்சி உச்ச வீடுகளுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் லக்கணம்னு போட்டிருக்குங்க. அந்த லக்கணத்திலேருந்து கிளாக் வைஸாக நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஜாதக கட்டத்தில் 12 கட்டங்கள் போட்டிருக்கோம். அந்த 12 கட்டங்களில் கிளாக் வைஸாக நம்ம எண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஜோதிட ரீதியாக ஒரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னாக்கா லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த 5 இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். ஆனால் இது லக்கணத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்துட்டால் செவ்வாய் தோஷம்ன்றது சொல்லலை. அதுக்கு பல்வேறு விதிவிலக்குகளும் கொடுத்துருக்காங்க. அந்த விதிவிலக்குகளை நம்ம கடைபிடிக்காமல் பார்த்த உடனே சொல்கிறது தான் தவறான ஒரு இது. அந்த விதிவிலக்குகளை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்துட்டாலும் ஒரு சில இடத்துல செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ செவ்வாயின் ஆட்சி வீடுகளோ அல்லது உச்ச வீடுகளிலேயோ செவ்வாய் இருந்துட்டார் அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதி விலக்கு இருக்குது. அப்போ செவ்வாயின் ஆட்சி வீடுகள்னு பார்த்தீங்கன்னா மேஷம், விருச்சகம், உச்ச வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரம். இந்த 3 வீடுகளில் செவ்வாய் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அதுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்ததாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா ஒளி கிரகம் 2 இருக்குது, சூரியன் சந்திரன். அப்போ அவங்க 2 வீடு இருக்குது, கடக ராசியும் சிம்ம ராசியும். அப்போ கடகத்துலேயும் சிம்மத்துலேயும் செவ்வாய் பகவான் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதி இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனம். அப்போ இந்த 2 இடத்துலையும் செவ்வாய் இருந்துட்டாருனாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரராசிகளான, சரராசியில் 3 ராசிகள் வந்திருக்கும், இன்னும் 1 ராசி சொல்லலை, அது எதுனாக்கா துலாம் ராசி. அப்போ துலாம் ராசியில் செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு லக்கணத்துக்கு 11 வீடான கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதிவிலக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு விதிவிலக்கு, இத்தனை விதிவிலக்குகள் கொடுத்தோம், இன்னும் ஒரு சில விதிவிலக்குகள்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த இடத்துல செவ்வாய் தோஷம், செவ்வாய் பகவான் இருந்துட்டாலும் அந்த லக்கணத்துக்கு 5 இடத்ததிபதியும் 9 இடத்ததிபதியும் மிக சுபகிரகம், அது அசுபகிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்துட்டாலும் சரி லக்கணத்துக்கு 5 இடத்ததிபதியோ அல்லது 9 இடத்ததிபதியோ அல்லது குருவோ சந்திரனோ ராகுவோ கேதுவோ சனி பகவானோ பார்த்துட்டாலோ அல்லது சேர்ந்துட்டாலோ செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இடங்களில் இருந்து இல்லை அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னதுலேயே 9 கட்டங்களில்
செவ்வாய் இருந்துட்டா செவ்வாய் தசம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போ கட்டத்தில் மொத்தம் 12 கட்டங்கள் தான் இருக்குது. அப்போ 9 இடங்களில் செவ்வாய் இருந்துட்டா செவ்வாய் தசம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கேன். மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே மூணு கட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி. இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்துட்டால் மட்டும் கொஞ்சம் கவனமாக பரிசீலிக்கப்படணும்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போ இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்துட்டாலும் அதுக்கும் ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, மிதுன லக்கணத்துக்கு 12 இடத்துல, அப்போ மிதுன லக்கணத்துக்கு 12 இடமாக வர்றது ரிஷப லக்கணம், ரிஷபராசி. அப்போ மிதுன லக்கணமாக வந்து லக்கணத்துக்கு 12 இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டாலும் அதுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுனம், கன்னி, இந்த இரண்டு இடத்துலையும் செவ்வாய் இருந்து அந்த இடம் வந்து லக்கணத்துக்கு 12 இடமாகவோ அல்லது 2 இடமாகவோ வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க. அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இதை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் செவ்வாய் தோஷமே இல்லைன்னு சொல்கிறீங்களாயா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் தோஷம் இருக்குதுன்றது உண்மையான ஒரு கருத்து தான். அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தையும் நான் சொல்ல இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். அப்போ நல்லாவே எடுத்துக்கலாம், லக்கணத்தில் முக்கியமாக ஜாதக கட்டத்தில் ரிஷபம், மிதுனம், கன்னி, இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்துட்டால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம். மற்ற இடங்களில் செவ்வாய் இருந்துட்டார் அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷமாக நம்ம கன்சிடர் பண்ணவே அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு விதி சொல்லியிருக்காங்க, கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கும்ப லக்கணம், இந்த மூன்று லக்கணத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் இருந்துட்டாலும் அது அவங்களுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்ல வரேன். ஒரு லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லிட்டேன். முக்கியமாக சொல்ல போனால் ரிஷபம், மிதுனம், கன்னி, இந்த மூன்று இடங்களில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பரிசீலிக்கணும், சரிங்களா? இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரிஷபத்திலையோ அல்லது மிதுனத்திலையோ அல்லது கண்ணிலையோ அந்த மூன்று இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாயுடன் ராகுவோ அல்லது சூரியனோ 5 டிகிரிக்குள்ள ஒன்றா நெருக்கமாக இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம், கண்டிப்பாக சொல்லிடலாம். அதுக்கு எந்த ஒரு தோஷ பரிகாரமும் கிடையாது. அந்த ஜாதகத்துக்கு அதுக்கு தகுந்தவர் போல் ஒரு ஜாதகத்தை இணைக்கிறது மட்டும்தான் தோஷ பரிகாரமும் இருக்குமோ தவிர கோயில் குலத்துக்கு போகிறது எந்த விதத்திலையும் பரிகாரம் முழுமை பெறாது அப்படின்றத சொல்லலாம். இது கடுமையான தோஷம், சரிங்களா? அப்போ மிதுனத்திலேயோ கன்னிலேயோ ரிஷபத்திலேயோ செவ்வாய் இருந்து செவ்வாயும் சூரியனும் 5 டிகிரிக்குள்ள நெருக்கமாக இருந்துட்டாலும் அல்லது செவ்வாயும் ராகுவும் 5 டிகிரிக்குள்ள நெருக்கமாக இருந்துட்டாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், செவ்வாயானவன் குருவுடனோ சனியுடனோ ராகுவுடனோ கேதுவுடனோ புதனுடனோ சந்திரனுடனோ சேர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ராகு பகவானோட மிக நெருக்கமாக 5 டிகிரிக்குள்ளே இருந்துட்டாக்கா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம். 5 டிகிரிக்கு அப்பால் இருந்துட்டாக்கா ஒரே ராசியில் இருந்து 5 டிகிரிக்குள்ளே அப்பால் இருந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம்ன்ற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நீச்ச சுக்கரனுடன் செவ்வாய் இணைஞ்சிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம்தான். அப்போ நீச்ச சுக்கரன்னாக்கா கன்னி ராசியில் தான் சுக்கர பகவான் நீச்சம் அடைகிறாரு. அப்போ கன்னியில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறாரு அப்படின்றாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா சொல்லிடலாம். அப்போ அதை மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணையோ அல்லது ஆணையோ தான் சேர்த்து திருமணம் பண்ணி வைக்கணுமோ தவிர மற்ற விதத்தில் அவங்களுக்கு இணைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்த உடனே ராசி கட்டத்தில் பார்த்து எனக்கு என் பையனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குது அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ண வேணாம். நல்ல ஒரு ஜோதிடர் அணுங்கி அவங்ககிட்ட நல்ல ஒரு ஆலோசனை பெற்றீங்கன்னா உங்களோட மன குழப்பத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலம் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதனால் நல்ல ஒரு ஜோதிடர்னு நீங்கள் அணுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்தை தடைப்படுத்துறதுக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த விதத்துலையும் அவனை தடைப்படுத்துறனாவே கிடையாது. இது உஷ்ண சம்மந்தப்பட்டது, உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றம், இரத்த வகையை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இரத்த இந்த
நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இப்போ விஞ்ஞான ரீதியாக இருக்கனால நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆண்மகனோ அல்லது பெண் மகளுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட இரத்த வகையை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களோட இரத்த வகை என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஆர்ஹெச் நெகட்டிவ் அல்லது ஓ நெகட்டிவ், இந்த ரெண்டு இரத்த வகையில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். மற்ற இரத்த வகையில் பிறந்தவங்களுக்கு யாருக்குமே செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றது நான் அடித்து சொல்லுவேன். அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே ரீதியாக அதே போலவே மற்ற செவ்வாய் தோஷத்தை விட்டு மற்ற விதத்தில் பார்க்கணும். ராகு தோஷம் இருக்கா, காலஷப்புர சர்ப்ப தோஷம் இருக்கா, மாங்கல்ய தோஷம் இருக்கா, அல்லது கலஸ்ர தோஷம் இருக்கா, சுக்கர தோஷம் இருக்கா அப்படின்றது நல்ல ஆலோசனைக்குமா தவிர செவ்வாய் மேலே குற்றத்தை போடாதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.